ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீழக்கரை ஸ்பெஷல் தாளிச்சா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது கீழக்கரையில் வந்து கல்யாண வீடுகளெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து தேங்காய் சோறு, களரிக்கறி, தாளிச்சா அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் எங்கள் ஊரில். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தாளிச்சா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புதினா மல்லி இலை, அப்புறம் வந்து ஒரு நாலு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு, கால் கிலோ அளவு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போக தேவையான அளவு தேங்காய் பாலும், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணியும் வந்து தனியாக வந்து தேவைப்படும், அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ரம்பளை, அதுக்கப்புறம் வந்து ஒரு புதினா மல்லி இலை கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டால் கூட போதும். அப்புறம் வந்து ஒரு 300 கிராம் முள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து தாளிச்சா அப்படின்னாலே இந்த மாதிரி முள் தான் வந்து நம்ம சேர்ப்போம். ஸோ அதனால் ஒரு 300 கிராம் முள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த முள், இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் போட்டேன். ஸோ அதிலே நல்லா வந்து எனக்கு வெந்துருச்சு மாவு மாதிரி. ஸோ பருப்பு எல்லாமே வந்து நல்லா மாவு மாதிரி வேகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய், வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி இலை, கருவேப்பிலை, அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு தான் நான் போடுறேன். ஸோ தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும், டீஸ்பூன்னா வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்கும். ஸோ பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான், பெரிய கிளாஸ் தான். ஸோ 1/2 கிளாஸ் தண்ணி வந்து பெரிய கிளாஸில் ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரை மூடிலையும் பாதி அளவு மூடி தேங்காயை எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி அதையும் கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன் இதில். ஸோ ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு விசில்லே வந்து அதில் இருக்க காய்கறி எல்லாமே நல்லா வந்து வெந்துடும். ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம திங்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வரிசையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அப்புறம் எடுத்து வச்சுருந்த ரம்பளை. ஸோ ரம்பளை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எங்கள் ஊரில் எப்போவுமே கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக உள்ள வெங்காயம் தான். ஸோ வந்து அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் புதினா மல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ அதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம வந்து வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை மூடி வச்சிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு குக்கரில் வந்து வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். ஒரு விசில் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா விசிலில் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து ஏதாவது ஒரு காய்கறி எடுத்து நசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு வேகலைன்னா உங்களுக்கு இன்னொரு விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாங்காயில் ஆல்ரெடி புளிப்பு இருக்குது, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப புளிச்ச மாங்கானா நீங்கள் இது வந்து கம்மியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா புளித்தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் எலுமிச்சங்காய் வந்து ஊறுகாயாக, வெறும் எலுமிச்சங்காயை மட்டும் ஊறுகாய் பண்ணியிருப்பாங்க உரப்பு இல்லாமல். ஸோ அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எலுமிச்சங்காயே இதில் வந்து ஒரே ஒரு எலுமிச்சங்காய் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் போடல, உங்கள்கிட்ட கிடச்சிச்சின்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து அந்த புளித்தண்ணியும் வந்து நல்லா அதோட கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து ஒரு கொதி வரத்துக்குள்ளாட்டியும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து இதில் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே வந்து தாளிச்சுட்டு அதில் தான் வந்து அந்த கத்திரிக்காய் வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்றா பருப்புலாம் வேக போட்டு எல்லாமே அதிலேயே தான் பண்ணுவாங்க. பட் வந்து அப்படி பண்ணிங்கன்னா தாளிப்பு வாசனை வந்து அவ்வளோவா வராது. பட் இந்த மாதிரி தாளிப்பு வந்து நீங்கள் கடைசியாக வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாளிப்பு வாசனை வந்து நல்லாவே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ வாசனையும் அவ்வளோ அழகான வாசனையாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம கீரைக்கரை ஸ்பெஷல் தாளிச்சா ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.